லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்ப மட்டும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏன் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த கதையோட ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியில் ஒன்று செய்வாங்களா, இல்லை ஹீரோயினோட அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருவாங்களான்னு பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்த உடனே நம்ம கதையோட ஹீரோயினை பூலி பண்ணுறாங்க. அவள் தெரியாமல் தட்டிக்கு கிளாஸில் பெஞ்சில் விழுந்துடுறா. ஆனால் அவள் தெரியாமல் ஒரு பையன் அடிச்சிட்றா. அந்த பையன் செம்மையாக கோவமாயிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ எதுக்கு வாழ்ற, செத்து போ அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்றான். இவன் இப்படிலாம் பேசுறதை கேட்டுட்டு கிளாஸில் இருக்கிற இன்னொரு பையனுக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. அவன் போட்டு இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்றான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேர் கீரா. ஸ்கூல் முடிச்சுட்டு கீரா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஒரு கேஃபில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தூரமாக நம்ம ஹீரோயினை பார்க்குறான். நம்ம ஹீரோயினோட பேர் நீனோ. அவளுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. அவள் தனியாகவே தான் இருப்பா. கீரா தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அமைதியான ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு சிட்டுக்குருவி வருது. அதை பார்த்து அவன் பேசிகிட்டு இருக்கான். இவன் பேர்ட்ஸ் கூட தான் ரொம்ப பாசமாக பழகிறது. நீனும் தூரத்துலேருந்து பார்த்துட்றா. அவளுக்கும் பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி அவன் தனியாக என்ன தான் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கறதுக்காக போகிறா. கீரா தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அவன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். அப்போ நீனும் என்ன பண்ணுறான்னா, கீரா கிட்ட போயிட்டு, நீங்களும் லோன்லியாக இருக்கீங்களா, நானும் லோன்லியாக தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உனக்கும் ஒரு பார்ட்னர் கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்ன மாதிரி என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு திடீர்னு அவனோட முடிவை கட் பண்ணிக்கிறா. நான் எப்பவுமே உன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. அவள் எதுக்கு முடிய வெட்டினான்றது நான் அப்புறம் சொல்கிறேன். நீனும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளோட அம்மா அப்பா பார்த்து, இதுன்னு புது ஹேர்ஸ்டைலாக இருக்குது, பரவாயில்லையே நல்லா இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீனும் அவனோட வீட்டில் ஒரு கிளி வளர்க்குறா. அந்த கிளியோட பேர் சென்சே. எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே சென்சே கிட்ட தான் ஷேர் பண்ணுவா. அந்த சென்சையோட கொஞ்சம் கொஞ்சம் பேசும். அவள் எதுக்கு முடி வெட்டினான்றத சென்சே கிட்ட சொல்கிறா. ஒரு வாட்டி என்ன கிளாஸில் எல்லாரும் பூலி பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு பறவைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என் மூஞ்சி இது இருக்கு உங்க ஃபுல்லாக பார்த்ததில்லன்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போதைக்கு கீரா வந்து என்ன பண்ணானா, உன்னோட மூஞ்சை மறைக்காத, உன்னை புள்ளி பண்ணாங்கன்னா பதிலுக்கு எதிர்த்து நீயும் பேசி அமைதியாக போற அப்படின்னு அவன் சொன்னான். அதுலேருந்து நினோக்கு கீரா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அடுத்தலாம் ஸ்கூலுக்கு போகிற வழியில் கீரா நினோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணல, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. கீராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், டேய் நினோ இது என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அவங்களே ஆச்சரியமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீனும் எனக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்றத பற்றி கீரா கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஈவினிங் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூக்கு போகிறாங்க. நீனோக்கு அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே கீரா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா. நீனோ ஜூவில் கீராவோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்மளோட லவ் அவன் ஏற்று பண்ண மாட்டானா அப்படின்னு பயந்துட்டே இருக்கா. நீனோட அம்மா அப்பாக்கு கீரா நீனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நல்லா தெரியும். பாவம் அந்த பையன், அந்த பையனுக்கும் நீனோட பெஸ்ட் தான், ஆனால் அந்த பையன் ரொம்ப வருஷம் வாழ மாட்டாங்களா அப்படின்னு அவங்க பேசி கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனால் கீராவை பார்த்து அப்படி தெரியல, அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீனோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம நீனோ என்ன சொல்றேன், அப்படியா அப்போ நம்ம இன்னொரு வாட்டி ஜூக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். நான் போலாமே அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப கீரா ரேன்னு ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிறான். ஹே ரே எப்படி இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்த உடனே என்ன சொல்லுதுன்னா, ஆமா அந்த பொண்ணு யாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குது. அதுக்கு கீரா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சும்மா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். திடீர்னு அந்த பொண்ணு, நானும் கீராவும் ஒன்னா படுத்து தூங்கியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு கீரா என்ன சொல்கிறான்னா, ஆ ஆமா நீனோ, நானும் இவ்வளோ ஒன்றா தூங்கியிருக்கோம், ஹாஸ்பிட்டலில் என் பெட்டுக்கு பக்கத்து பெட்டில் தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். எதுக்கு சொன்ன கீரா அப்படின்னு அந்த ரே கோச்சிட்டு கிளம்பிட்டுறா. அதுக்கப்புறம் ஸ்கூலில் கீராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நீனும் பேசிட்டு இருக்கா. கீராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் யாபே. கீராவோட பர்த்டே இப்போ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீனும் யாபே கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு கீரா வந்துடுறான். நீனும் அப்படி யாபே கிட்ட என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு லைட்டாக ஜலஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் நீனும் வீட்டுக்கு போய் அடுத்த மாதம் கீராக்கு வர பர்த்டேக்கு மொதல் மாதமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆயிடுது. கீராவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும், இவன் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கா. கீராக்காக நீனும் அவளே தனியாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அதுக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. கீராவோட பர்த்டேக்கு முதல் நாள் நைட்டு வீட்டில் உட்காந்து கேக் பண்ணிட்டு இருக்கா. நீனோட அம்மாவும் அப்பாவும் ஹாப்பியாக இருக்காங்க. அவள் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இதற்கு பார்த்தது கிடையாதுன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒரு கஃபேல நீனும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றா. அப்போதைக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. யாபே வரப்ப கீராவையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ அவன் லேட்டாக தான் வருவான். ஆனால் கடைசியில் பார்த்தா யாபே ரேயோட சேர்ந்து பார்ட்டிக்கு வந்திருக்கான். யாபேக்கு ரேனை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ரேக்கு யாபே மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரே பார்ட்டிக்குள்ளே போன உடனே உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசுன்னு சொல்லிட்டு நீனும் கூட்டிட்டு வந்துடுறா. அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ கீராக்காக கேக்கெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுது, இருந்தாலும் அவனுக்கு கேக் கொடுக்காத, ஏன்னா உனக்கு சுகர் இருக்கு சரியா, அவனோட நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறா. ஓ அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது, சரி சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு நீனும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கீராவை பார்ட்டி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பார்ட்டி செஞ்சிருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிறான். பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற பண்ணி அம்மா கீரா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நன்றி கீரா, உனக்கும் ஹாப்பி பர்த்டே, என் பொண்ணுக்கு நீங்க தானே பர்த்டே, அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தா, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க சொல்லிதான் கீராவுக்கே தெரியுது, அச்சோ இன்னைக்கு நீனோட பர்த்டேவா அப்படின்னு அவன் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு இன்னும் விஷ் பண்ணலையே அப்படின்னு. நைட் ஆயிடுச்சு, கீராவோட பர்த்டேவும் நீனோட பர்த்டேவும் முடிய போகுது. அந்த நேரம் பார்த்து, சரி கஷ்டப்பட்டு பண்ண கேக் வேஸ்டா போயிடுச்சு, தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு நீனும் அந்த கேக் தூக்கி போட போறா. அதுக்குள்ள கீரா அதை ஸ்டாப் பண்ணிடுறான். ஹே கீரா நீ எப்போ வந்த அப்படின்னு நீனோ கேக்குறா. அதுக்கப்புறம் கீரா அவ கையில இருக்கிற கேக்க வாங்கி பிடிங்கி பாக்குறான். நீனோ கீராக்காக ஆசாசியா கியூட்டா ஒரு கேக் பண்ணிருக்கா. இருந்தாலும் அவனால அதை சாப்பிட முடியாது, ஏன்னா அவனோட சுகர் லெவலை அவன் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அவனுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் என்னன்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போதைக்கு அவனோட ஷர்ட்டை கழட்டி காமிக்கிறான். அவனோட முதுகுல ஒரு டேட்டூ இருக்கு. நான் இப்போதான் அமைதியான ஸ்டூடெண்ட்டா மாறிட்டேன், இதுக்கு முன்னாடி நான் வேற மாதிரி இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். முன்னாடி கீரா ஜாப்பனீஸ் புள்ளிங்கோவா இருந்திருக்கான், ரோட்ல சும்மா போறவங்களாம் போட்டு அடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்போதைக்கு கீரா செம்ம பாப்புலரும் கூட, அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு அவனுக்கு செம்ம மேக்கப் வர ஆரம்பிச்சிருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்கறப்ப, நீ ரொம்ப நாள் வாழ்றது கஷ்டம் தம்பி, இருந்தாலும் நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா வாழலாம், ஆனா அந்த ஆப்ரேஷன் பண்றப்ப என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது.
அவர் சொல்லிடுறாரு. சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா எந்த பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் சில டைம்ஸ் சர்ஜரி பண்ணுறப்பே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனா பயமா இருக்கு, ஏன்னா இது மேஜர் ஆப்ரேஷன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த நினோ கிட்ட சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அப்பயும் நீனோ என்ன சொல்றானா, என்னன்னா பரவாயில்ல எனக்கு உடனே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கீராவும் அவளோட லவ் அக்செப்ட் பண்ணிடுறான். அடுத்த நாள் கீரா நினோ கிளாஸ் கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு எல்லாரும் கேட்டுக்கோங்க, நினோ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு கீராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க, குறிப்பா யாபே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனால் சில பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, போயும் போயும் நினோ கீராவோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கீரா மேல நிறைய பொண்ணுக்கு கிரஷ் இருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பண்டிகை வருது. அப்போதைக்கு கீராவும் நினோவும் கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு போய் நினோ எப்ப பார்த்தாலும் கீரா பத்தி யோசிச்சுட்டு இருக்கா, ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல, அவன் நினப்பவே இருக்கா. நினோட அம்மாக்கு கீராவை லவ் பண்றான்னு தெரிஞ்சு போயிடுச்சு, இருந்தாலும் நினோ கிட்ட சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா நினோட அப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரியாது, கீரா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்கூல் வேற முடிய போது, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வேற கிளாஸ் போயிடுவாங்க இல்லையா, 2016 முடிய போது. அதை நினைச்சு கீரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கீராவும் நினோவும் ஒரு கஃபேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ரேயும் யாபையும் வராங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு கீரா அந்த கடை ஓனர் கிட்ட பேச போயிடறான். அந்த ஓனர் கீராக்கு தெரிஞ்சவர் போல, சோ நல்லா விசாரிக்க போயிடுறான். ஆனா அவன் போன நேரத்துல ரே அவனோட போன்ல இருந்து ஒரு போட்டோ காமிக்கிறா. இங்க பாத்தியா நினோ, இது நானும் கீராவும் ஒன்னா இருக்கப்ப எடுத்த போட்டோ அப்படின்னு அவன் காமிக்கிறா. அதை பார்த்துட்டு முதல்ல யாபே தான் மனசுடைஞ்சு போறான், என்ன இப்படி எல்லாம் கீரா கூட சேர்ந்து பண்ணிருக்கா அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு ரே ரொம்ப பிடிக்கும்ல, யாபே தான் ரே பின்னாடி சுத்தி வரான். ஆனா ரே கிடமா அவனை பிடிக்கிற மாதிரி தெரியல. அந்த போட்டோ பார்த்துட்டு நினோ என்ன பண்றது தெரியாம அந்த கஃபியை விட்டு ஓடி போயிடுறா. கீரா மேலேயும் கொஞ்சம் கோவமா இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு கீரா வந்து நினோ எங்கன்னு கேக்குறான். அப்பதைக்கு ரே என்ன சொல்றானா, இந்த போட்டோ நான் கிட்ட காமிச்ச உடனே கோச்சுக்கிட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்றா. அந்த கஃபியை விட்டு நினோ பாதி தூரம் ஓடி போயிட்டா. இருந்தாலும் கஷ்டப்பட்டு கீரா வந்து அவளை பிடிச்சிட்டான். இங்க பாரு நினோ, அந்த போட்டோ உண்மைதான், இருந்தாலும் அதெல்லாம் பழசு, திரும்ப அதை ஞாபகம் வச்சுக்காது, அது முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, அது எல்லாத்தையும் மறந்துடு, எனக்கு இப்போ நீ மட்டும் தான் இருக்க அப்படின்னு கீரா சொல்றான். அதுக்கப்புறம் நினோவும் அவனை மன்னிச்சிடுறா. அதுக்கப்புறம் ரேயும் இந்த இடத்துக்கு வந்துடுறா. சரி ஏதோ ஒண்ணு நினோ, இங்க பாரு நான் கீரா அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ திடீர்னு கீராக்கு நெஞ்சுவலி வந்துருது. நினோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் ரே அவனை பிடிச்சிக்கிறா. ரே உடனே யாபா கிட்ட சொல்லி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. ரே கீராவோட அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுறா. அதுக்கப்புறம் ரே என்ன சொல்றானா, இங்க பாரு நினோ, இவன் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கும், இப்படி இருந்துமே நீ அவன் விட்டுட்டு போக மறுப்பியா, இந்த மாதிரி உனக்கு எத்தனை வாட்டி நெஞ்சுவலி வரும்னு தெரியாது, இந்த மாதிரி எத்தனை வாட்டி நெஞ்சுவலி வந்தாலும் அவனை காப்பாத்திர முடியும்னு அர்த்தம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், உன்னோட வாழ்க்கையும் நீ அழிச்சிக்காத, உன்னால முடிஞ்சா இவன் கூட இரு, இல்லாட்டினா நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்கு நினோ என்ன சொல்றானா, என்னன்னு பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் கீரா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு ரேக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ரொம்ப நன்றி நீனோ அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கீராவோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. நினோ பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறதையும் அவர் பாத்துட்டாரு. கீரா நினோ லவ் பண்றான்றதும் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் நைட் லேட் ஆயிடுச்சுன்னு நினோ ரேயும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. யாபே எப்பயோ வீட்டுக்கு போயிட்டான். அப்போ ரே என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கும் கீராக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு மைனரா பிரச்சனை இருக்கிற பையன் அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டேன். ஆனா கீரா அப்படி இல்ல, இப்ப அவனுக்கு பிரச்சனை ரொம்ப மேஜர் ஆயிடுச்சு, இப்பயும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்றப்ப ஃபெயிலியர் ஆயிடும், பயந்துட்டு தான் பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு ரே சொல்றா. இந்த விஷயம் ரே சொல்லிதான் நினோக்கே தெரியுது. அதுக்கப்புறம் கீராவோட அப்பா கீரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரேயும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு. அப்போ கீராவும் உண்மையை சொல்லிடுறா, எனக்கு நினோ பிடிக்கும்பா அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எப்பயோ தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுது, வேலண்டைன்ஸ் டேவே வந்துருது. அப்போ நீனோ என்ன சொல்றானா, என் வீட்டுல அம்மா அப்பா இல்ல, நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க, அவங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் கீரா நீனோ கிஸ் பண்ண போறான். அப்ப திடீர்னு அப்பா ரூம்குள்ள வந்துடுறாரு. நீனோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் இங்க நடக்கிற சீக்வன்ஸ் அப்படி பாத்துறாரு. அதுக்கப்புறம் கீராவோட அப்பா நீனோவையும் அவளோட அம்மாவையும் தனியா வெளியே போய் வெயிட் பண்ண சொல்றாரு. ஏன்னா அவர் தனியா கீரா கிட்ட பேசணும்னு சொல்றாரு. கீரா அவர் என்ன சொல்ல போறாருன்னு நினைச்சிட்டு பயத்துல நடங்கிட்டு இருக்கான். அப்பதைக்கு நீனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, என்ன மன்னிச்சிருப்பா, நான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, உன் உடம்புல பிரச்சனை இருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீ இப்படி நினோ கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகினா அதுக்கப்புறம் அவனை மிஸ் பண்ணுவா, திடீர்னு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவளால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. அதனால தான் சொல்றேன், அவகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்பா, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு கீராவோட மனசே உடஞ்சிருது. அதுக்கப்புறம் நினோட அப்பா கீராவை வீட்டுக்கு அமைச்சு வச்சிடுறாரு. கீராவை எதுக்கு வீட்டுக்கு போக சொன்னீங்க அப்படின்னு நினோ வேகமா ஓடி வரா. அது மட்டும் இல்லாம கீராவை பிடிக்கிறதுக்காக வீட்டு விட்டு வெளியே போயிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அவளோட அப்பா அவளை பிடிச்சி நிப்பாட்டி வச்சிடுறாரு. நான் அவன் கிட்ட பேசிட்டேன், இனிமே வரமாட்டான், நீ அவன் கிட்ட பேசாத அப்படின்னு அவளோட அப்பா சொல்லிடுறாரு. உடனே நீனும் அழுக ஆரம்பிச்சிடுறா. எனக்கு தெரியும் நீங்க அவன் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிருப்பீங்க, இனிமே நான் அவன் கூட வள போறேன், இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா அவ அப்படி சொன்னதுக்கு கோவத்துல அவளோட அப்பா அவளை அரைஞ்சிடுறாரு. அடுத்த நாள் நீனோ ஸ்கூலுக்கு போறா. எப்பவுமே வெயிட் பண்ற இடத்துல கீரா அன்னைக்கு வெயிட் பண்ணல. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போய் பாக்குறா, பெஞ்சிலையும் அவன் இல்ல. அதுக்கப்புறம் நேற்று நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே நீனோ யாபே கிட்ட சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு யாபே செம்ம சேட் ஆயிடுறான். ஃபோன் பண்ணி ரே கிட்டையும் ஹெல்ப் கேட்கறான். ரே என்ன சொல்றானா, என்னடா இப்படி சொல்ற, நானும் உனக்கு மெசேஜ் பண்ணி பார்த்தேன், ஃபோனும் பண்ணி பார்த்தேன், எடுக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு ரே சொல்றா. அதுக்கப்புறம் யாபே என்ன சொல்றானா, இங்க பாரு நீனோ, நீ கஷ்டப்படாத, நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கீராவை கூட்டிட்டு வரேன், நீயும் வந்தீங்கன்னா கண்டிப்பா அவன் கூட வரமாட்டான், நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் யாபே கீராவை பீச்ல பாத்துட்டுறான். டே நில்றா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு, இப்படி ஏமாத்திட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். கோவத்துல யாபே கீராவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் கீராவுக்கு கோவம் வந்துருச்சு, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. நான் அவன் நல்லதுக்குதான் விளையாட்டு விலகி இருக்கேன் அப்படின்னு கீரா கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள யாபே என்ன சொல்றான்னா, நீ சாவரியோ இல்லையோ, ஆனா நீ பேசாம இருந்தாலே அவன் செத்துருவா போல, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு யாபே எப்படியோ புரிய வச்சிடுறான். அதுக்கப்புறம் கீராவும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். அப்ப சரி என் கூட வா, நான் ஒரு இடத்த கூட்டிட்டு போறேன் அப்படின்னு யாபே சொல்றான். கீராவும் சரி எங்கேயோ கூப்பிடுறான், நம்மளும் போவோமேனு போறான். இன்னொரு பக்கம் ரே வேற ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு நம்ம நினோட ஸ்கூலுக்குள்ள வந்துடுறா. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியமாயிடுறாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்பவே நினோவை கூட்டிட்டு
வேகமாக ஓடி வந்துடுறா. நம்மளை எங்கே கூட்டிட்டு போறா அப்படின்னு நினைக்க எந்த ஐடியாவும் இல்லை. இருந்தாலும் அவள் கூட்டிட்டு போறாள், நம்மளும் வந்துடுறா. யாபே கிராவை ஒரு சர்ச்சு கூட்டிட்டு வந்துடுறான். அந்த இடத்துல ரேயும் உட்காந்துருக்கா. கிரா சர்ச்சுக்குள்ளே வந்தானே வெட்டிங் கவுன் போட்டுட்டு ஒரு பொண்ணை பார்க்குறான். யார் அந்த பொண்ணு அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறப்ப தான் தெரியுது, நினோ தான் அந்த கவுனை போட்டுட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் கிரா அவகிட்ட போயிட்டு நினோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் என்ன சொல்கிறானா, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் யார் சொன்னாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு யாபே என்ன சொல்கிறானா, இந்த மாதிரி திடீர்னு கல்யாணம் நம்ம ரெண்டு நடக்காது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ரே என்ன சொல்கிறானா, ஆ வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்ட உடனே யாபே அதிர்ச்சியில் உறஞ்சு போய்ட்றான். அது மட்டும் இல்லாமல் ஹாப்பியாகவும் இருக்கான். ரேக்கு யாபே பிடிக்குன்றத இன்டெரக்டாக சொல்கிறா. இன்னொரு பக்கம் கிரா என்ன சொல்கிறானா, நான் உங்கள ரொம்ப வருஷம் வாழணும், அதெல்லாம் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேலை சர்ஜரி மறக்காம நம்மளோட ட்ராமா டவுன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பை.